அப்ப
அப்பா சொல்றது கேக்குறேன். தகுதி மாப்பிள்ளையை பாருங்க, உங்களுடைய வார்த்தை நான் மறுத்து பேசியது கிடையாது. தாயில்லா இந்த பொண்ணுக்கு விருப்பது நீங்கள் ஒருவர் மட்டும்தான். ஆகையா தகுதி மாப்பிளையை பாருங்க, அந்த மனக்கோலத்தோடு காத்துட்டு இருக்கேன். அப்படியா? சரியாகட்டும். மாலை இந்த மாலையை எப்பொழுதும் எந்த ஒரு சூழலையும் எந்த ஒரு காரணத்திலும் கழட்டவே கூடாது. அப்பா, இது உன் தந்தையின் உத்தரவு. நான் சிறிய குழந்தையாக இருக்கும் பொழுதில் இருந்து இந்த மாலை என்னுடன் இருக்கின்றது. உண்மைதான், நான் வளர்ந்து தகுந்த பருவம் அங்கே அடைந்து விட்டேன். இதுவரைக்கும் ஒரு நொடி கூட என் கடித்து விட்டு மாலை இறங்கியது கிடையாது. என் உயிரே போனாலும் இந்த மாலை மட்டும் கிடட்டவே கூடாது. ஆகட்டும் அப்பா. சரி, உனக்கு திருமணம், நீ சென்று அரண்மனையில் போய்விடு. உனக்கு தகுந்த மாப்பிள்ளை நான் பார்த்து நான் போய் பாப்பாக்கு முன்னாடி மகளுக்கு மாப்பிளை பார்க்க வேண்டும். அந்த
பேசுறேன்னா.